தி இயர் டூலெட் படத்துக்காக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன். அண்ட் ரெண்டு சாம்பு வாங்கல் கையில இருந்து வாங்கிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு மைக்ல சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளை படம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கும் மேலே வந்து பாரதி ராஜா சார் கையை பிடிச்சி ரொம்ப எமோஷ்னலாக பேசின மொமெண்ட் இன்னும் என் மனசுலே இருக்கு. அப்புறம் படம் முடிச்சுட்டு செயின் சார் கிட்ட வந்து ஒரு ஆடியோ பேசின இதையும் நான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் பாகியராஜ் சார், ரொம்ப நர்வஸாக இருக்கு எனக்கு ஆக்சுவலி. ரெண்டு ஜாம்பவான் பக்கத்தில் இந்த ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிது பக்கத்தில், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. டூலைட் படத்துக்கு உலக அளவில் நிறைய அங்கீகாரம் கிடைச்சிருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இங்கே நம்ம மக்கள் வந்து இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். அதே மாதிரியே கொண்டாடினாங்க. அமுதான்ற கேரக்டரை வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து மிடில் கிளாஸ் உமன்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து உங்களை பார்த்தோம், எங்கள உங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கொண்டாடினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த அவார்டு வந்து தமிழ்நாட்டில் எனக்கு இந்த படத்துக்காக கிடைக்கிற மொதல் அவார்டு. ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா இது எனக்கு உலக அளவில் வந்து எனக்கு 3 அவார்டு கிடைச்சிருக்கு, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு, இது 4வது அவார்டு டூலெட்டுக்காக. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னமும் இருக்காங்க. அப்போ ராதிகா மேம், இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ், அந்த வரிசையில இப்ப நீங்களும் இடம் பெற்றிருக்கீங்க. மக்களோட ஆதரவு வந்து பயங்கரமா உங்களுக்கு இருக்கு. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்பவும் வந்து பெருமையாவும் இருக்கு. தமிழ் பேசக்கூடிய நாயகிகளை இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமா கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருந்திருக்காங்க. பட் வந்து இப்போ ரொம்பவும் வந்து எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. Thank you Sheila, thank you so much and congratulations once again. Thank you.